ஏற்கலப்பை எப்படி தர்மா கொள்ள பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். என் பையனோட ஸ்கூலுக்கு ஒரு காம்படிஷனுக்கு அப்போ ஜாயின் பண்ணியிருந்தான். அதுக்காண்டி வந்து இந்த ஏற்கலப்பை தர்மா குளிச்சிட்டில் ஸ்கூல்லேருந்து பண்ணிட்டு வச்சுனாங்க. ஒரு லாங்கான தர்மா குளிச்சிட்டு எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த ஏற்கலப்பையோட டிசைன் அதை வந்து இந்த தர்மா குளிச்சிட்டில் ஃபஸ்ட் வந்து வரைஞ்சிக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் நேராக வந்து ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு அதை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லேசாக இருக்கும், காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டிடலாம், இப்போ ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் கிடைக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே மரம்லாம் இருப்பாங்கள அந்த பேப்பரை வச்சு இன்னுமே நம்ம இதை வந்து சிலிண்டர் ஷேப்புக்கு கொண்டு வரலாம். அந்த கைப்பிடியும் மேலே உள்ள அந்த வெட்ட பகுதி பார்த்திங்கனா அதே மாதிரி நமக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் கரெக்டான ஒரு சைஸ்க்கு வந்துச்சு. இது வந்து அந்த கலருக்கு வந்து நம்ம வந்து உடன் கலர் எடுத்துக்கலாம். உடன் கலர் பெயிண்ட் வாங்கி அதை ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் ரெண்டு கோட்டிங் கொடுத்துருவோம். அப்போ அந்த ஒயிட் கலர் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு இது வந்து காய வச்சிருக்கோம். இது நைட் ஃபுல்லாக காய வச்சு காலைல பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். பார்த்தீங்கன்னா நெல் போட்டு நெல் தூவாங்களே அந்த மாதிரி ஒரு கொட்டான் வாங்க சொன்னாங்க, பெரிய சைஸ் கொட்டாங்க. அதையும் நான் வாங்கிட்டு அதை இயற்கை உரம் நானே ஸ்கெட்ச் வச்சு நம்ம வந்து மரத்தில் செஞ்ச ஒரு ஏற்கலப்பை மாதிரியே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது அவனோட ஹைட்டுக்கும் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.